பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஒரு 10 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த 10 கண்டஸ்டன்ட்ஸ்ல இந்த வார எவிஷன் ப்ராசஸ்க்காக ஒரு 6 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 6 பேர்ல இந்த வாரம் யார் எவிட் ஆகி வெளில போவாங்க, டபுள் எவிஷன் இருக்குமா, சிங்கிள் எவிஷனா, அன்னபிஷியல் ஓட்டிங்ல யார் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வார எவிஷன் ப்ராசஸ்க்காக பிரியங்கா, சிபி, பாவனி, அக்ஷரா, நிரூப், வருண்னு சொல்லி இந்த 6 பேர் தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல பிரியங்கா வந்து 19% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. சிபி 17% ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்தையும், பாவனி 16% ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்தையும், அக்ஷரா 15.49% ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்தையும், நிரூப் 15.44% ஓட்டுகள் வாங்கி அஞ்சாவது இடத்தையும், வருண் 15.33% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் சொல்லிட்டு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வாரம் வருண் அப்படின்னா நிரூப் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வெளில வாய்ப்பு இருக்கு. நேற்று வரைக்கும் நடத்தப்பட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல நிரூப் வந்து கடைசி இடத்தை பிடிச்சிருந்தாரு, அதுக்கு முதலிடத்த வருண் பிடிச்சிருந்தாரு. சொல்ல போனா லாஸ்ட் 3 இடத்துல கூடியவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு பெருசா கிடையாது, ஜஸ்ட் பாயிண்ட்ல தான் மிஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2 நாள்ல இந்த ஓட்டிங் எப்படி வேணா மாறலாம். 4 இடத்துல கூடிய அக்ஷரா கூட கடைசி இடத்துக்கு வரலாம், இல்ல வருண் 5 இடத்துக்கு போயிட்டு நிரூப் வந்து கடைசி இடத்துக்கு வரலாம். இது மாதிரி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால இந்த வாரம் நிரூப் அப்படின்னா வருண் இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒரு ஆள் தான் எவிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கு அப்படிங்கிற டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஆட்கள் அதிகமா இருக்காங்க, நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஒரு காரணத்தால இந்த வாரம் கடைசி 2 இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய 2 நபர்களை டபுள் எவிஷன் மூலமா எவிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 நபர் வேற யாரும் இல்ல, ஒன்னு வருண் இன்னொன்று நிரூப். இந்த ரெண்டு பேர்ல சிங்கிள் எவிஷனா இருந்தா ஒரு ஆள் போவாங்க, டபுள் எவிஷனா இருந்தா கண்டிப்பா வருண் இருப்பை எதிர்பார்க்கலாம். மற்றபடி அக்ஷரா, பிரியங்கா, பாவனி, சிபி இவங்க எல்லாமே ஒரு கணிசமான ஓட்டுகள் வாங்கி அவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. அதே சமயம் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீ ஸ்டார்ஸ் வேற போயிட்டு இருக்கு. இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்ல யார் எவிட் ஆகி வெளில போனாலும் அவங்க எல்லாருமே ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருந்துட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு டாஸ்க்காக தான் சஞ்சீவோட காத்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம், அதனால நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரியே நாமினேஷன் எஸ்கேப்பும் ஆயிட்டாரு. இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்ல அவர் நாமினேட்டும் ஆகலை. இப்போதைக்கு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தாமரை, பிரியங்கா, சஞ்சீவ், வருண் இவங்களோட வீட்டெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு கூடுதலான அப்டேட்டும் கிடைச்சிருக்குது. அந்த வகையில் இப்போ நாமினேட் ஆகக்கூடிய இந்த 6 நபர்களில் யார் இந்த வாரம் வெளில போனால் நல்லாயிருக்கும், உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.